ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆதிலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட இரண்டாவது அலை நம்ம இந்தியாவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்தியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் 24.95 லட்சம் பேர் வந்து கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்றுட்ருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கொரோனாவோட இரண்டாவது அலை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இதை சமாளிக்க பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இப்போ முழு ஊரடங்கும் போட்டிருக்காங்க. அப்படி போட்டதுனால என்ன இருக்குன்னா, டெய்லி வந்து கொரோனா தொற்று ஏற்படுறவங்களோட எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குணமடைகிறவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. இதில் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழப்புகளோட விகிதம் மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு குறித்த நிலவரத்தை வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியாவில் 2,08,921 பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செஞ்சுருக்காங்களாமா. இது நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு 2 லட்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றுக்கு வந்து 2 லட்சத்துக்கும் கம்மியாக இருந்திருக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தை தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து இந்தியாவில் கொரோனா பாதிப்போட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,71,57,795 பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செஞ்சுருக்காங்க. நம்ம நாடு ஃபுல்லாக வந்து நேற்றுக்கு மட்டும் 4,157 பேர் வந்து கொரோனா சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வந்து 3,11,388 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்களோட எண்ணிக்கையில் 24.95 லட்சம் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாடு ஃபுல்லாக வந்து இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் 24,95,591 பேர் வந்து இப்போ வரைக்கும் கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்களாமா. நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து நேற்றுக்கு வரைக்கும் 20,06,62,456 பொதுமக்களுக்கு வந்து கொரோனா டோஸ் தடுப்பூசி வந்து போடப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி கொரோனா அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.